அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்ஐ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்னதாக ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ தான் இந்த வீடியோ. இப்போ இந்த வீடியோ வந்து ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து டெய்லரிங் கிளாஸ் வந்து பேசிக்லேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 6-7 கிளாஸ் பக்கம் நம்ம போட்டிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் அதை தொடர்ந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து நிறைய பேர் வந்து எப்போ வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து எப்படி போட போகிறீங்க, எப்போ ஃப்ரீ கிளாஸ் வந்து வீடியோ போட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. நமக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், நான் வந்து பொங்கல் ஃபெஸ்டிவலுக்காக நான் ஊருக்கு போயிருந்தேன். அதனால் ஒரு 1 வீக் லீவ் இருக்கும். வந்ததுக்கு பின்னாடி நான் வீடியோஸ் போடுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் மற்றவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்காது. நிறைய பேர் வந்து கமெண்ட்லேயே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஆன்லைன் கிளாஸ் என்னாச்சு, எப்போ வந்து வீடியோ கண்டினியூஸாக போட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நாளையிலேருந்து நம்ம ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் வந்து யூடியூப்பில் வீடியோஸ் வந்து தொடர்ந்து நமக்கு வரும். மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து வந்து பாருங்கள். அதே சமயம் இப்போ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சகோதரி வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து எல்லாருக்குமே அந்த ஒரு சூழ்நிலை வந்து அந்த ஒரு கட்டத்தை வந்து எல்லாருமே நம்ம கடந்து தான் வந்திருப்போம். அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழிலையே விட்டுறலாம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த மாதிரி எல்லாருக்குமே தோன்றுறது அப்படிங்கிறது சாதாரணந்தான். ஏன் அப்படின்னு கேட்டால், ஒரு கஸ்டமர் வந்து பேசிட்டாங்க, அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக என்னால் அந்த ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியல, அவங்க வந்து ரொம்ப சத்தம் போட்டுட்டாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருந்தாங்க. பட் இந்த ஒரு பிரச்சனை வந்து அவங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருமே இந்த ஒரு சுச்சுவேஷனை தாண்டி தான் வந்து வந்திருப்பாங்க. எனக்கும் அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு சம்பவங்கிறது நடந்திருக்கும், ஒன்றும் இல்லை பலது கூட நடந்திருக்கலாம். ஆனால் இதிலிருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது வந்து எந்த ஒரு தொழிலாகட்டும், நம்ம டெய்லரிங் அப்படிங்கிறது இல்லாமல் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே கஷ்டம் நஷ்டம் இருக்க தான் செய்யும். எல்லாத்துலேயுமே ப்ளஸ் மைனஸ் இருக்கும். எல்லாத்துலேயுமே வந்துட்டு நிறை குறைகள் இருக்கும். நம்ம குறைகளை எப்படி நிறை ஆக்கிட்டு போகிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்ம தொழிலுடைய சக்ஸஸ் இருக்குது, நம்மளுடைய சக்ஸஸும் அதில் தான் வந்து இருக்குது. அப்போது 10 பேர்த்துக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா, அதில் 1-2 பேர்த்துக்கு வந்து அது சரியில்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அது அவங்களுக்கு பிடிக்காமலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பேச தான் செய்வாங்க. அப்படி நமக்கு முகத்துக்கு நேராக நம்மளை விமர்சனம் பண்ணக்கூடியவங்க நமக்கு தேவை. அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த தவறுகளை சரி பண்ணி அதுக்கு மேலே நம்மளால் போக முடியும். இல்லை இதே இது அவங்க நேரடியாக நம்மக்கிட்ட சொல்லாமல், இதுவே சரி இவங்க இப்படி தான் தைப்பாங்க போல், இவங்கள்ட்ட இனிமேல் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு அவங்களே மனசுக்குள்ளே நினச்சிட்டு நெக்ஸ்ட் டைம் உங்ககிட்ட கொடுக்காம வேறு யாருக்கிட்டையாவது அவங்க தச்சுட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி போகும்போது நம்ம அவங்களுக்கு என்ன மிஸ்டேக் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமையே போயிடும். ரெண்டாவது, அந்த மாதிரி தப்புகளை நம்ம மேலும் மேலும் பண்ணுறதுக்கு அது ஒரு வாய்ப்பாகிடும். இதுவே அவங்க நேரடியாக நம்மக்கிட்ட இப்படி இருக்குது, இது தவறு, இது சரியில்லை, இதை நீங்கள் திருத்திக்கணும் அப்படின்னு நம்மக்கிட்ட நேரடியாக சொல்லக்கூடிய ஒரு கஸ்டமர் நமக்கு இருக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு நம்ம சந்தோஷம்தான் படணுமே ஒழிய வருத்தப்படக்கூடாது. அவங்க சொல்லும்போது நமக்கு வருத்தமாக இருக்கலாம், என்னடா இப்படி சொல்லிட்டாங்க, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அந்த இதை ரெடி பண்ணியிருக்கோம், ஆனாலும் இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே, நம்ம என்ன தப்பு பண்ணோம்னு அவங்க சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும், அந்த தவறை நம்ம திருத்திக்கிட்டு அதை நம்ம சரி பண்ணும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா, அதுதான் வந்து உண்மையான சந்தோஷம். அந்த மாதிரி நம்ம தவறுகளை சுட்டி காமிக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக விட்டுறாதீங்க. அவங்களுக்கு உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு அவங்கள சாட்டிஸ்ஃபைட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளால் ஒரு தொழிலை வந்து சிறப்பாக சரியாக நம்மளால் கற்றுக்க முடியும். இதுவே வந்து நம்ம கூடயே இருப்பாங்க, ஏதாவது சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம வருத்தப்படுவோம் அப்படிங்கிறதுக்காகவே சிலர் வந்து நம்ம என்ன பண்ணாலும் சரி சரின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. அவங்கள விட இந்த மாதிரி நேரடியாக நம்மக்கிட்ட இது சரி இது தப்புன்னு சொல்கிறவங்க நமக்கு கிடைக்கிறாங்க அப்படின்னா நம்ம அதை சந்தோஷம்தான் படணும். இதுக்காக நம்ம வருத்தப்பட்டு நம்ம இந்த தொழிலை விட்டோ இல்லை வேறு தொழிலுக்கு போகிறோன்னோ இல்லை வேறு எந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் இது வேண்டாம் நம்ம வேறு ஏதாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது சரியில்லாதது. அது அந்த நேரத்துக்கு நம்ம கஷ்டமாக இருக்கும், அதை நீங்கள் தாண்டி வந்து ஆகணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். இது எல்லாம் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம தாண்டி வரும்போது தான் நம்ம ஒரு சிறந்த டெய்லராக நம்மளால் ஆக முடியும்.
அதனால் இது நமக்கு தேவையான ஒரு விமர்சனம் தான். அதனால் இந்த மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணும்போது அப்போதைக்கு கஷ்டமாக இருந்தாலும் அதை அப்படியே விட்டுட்டு அடுத்தது அதை எப்படி சரி பண்ணணும், அவங்கள எப்படி சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தாண்டி வர்றதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள். தயவு செஞ்சு தொழிலை வந்து தவறாக நினைக்க வேண்டாம். தொழிலை விட்டுறணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் நீங்கள் வளர்த்துக்க வேண்டாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் நம்மளை வந்து தவறாக சொல்லிடுறாங்க, ஒருத்தர் வந்து நம்மளை திட்டிடுறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம தொழிலை விட்டுட்டு போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்டேயே ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம தைக்கிறது நல்லா இருக்குதுன்னு சொல்லி நம்பி நம்மக்கிட்ட வர்றவங்க இன்னும் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. ஒருத்தர் திட்டுறாங்கங்கிறதுக்காக மீதமுள்ள 9 பேரை நம்ம தொழிலை விட்டுறோம், நீங்கள் வேறு யாருக்கிட்டேயாவது பார்த்துக்குங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அவங்களும் நமக்கு தேவை, இவங்களும் நமக்கு தேவை. அவங்களுக்காக இல்லை அப்படின்னாலும் நம்மளை நம்பி வர்றவங்களுக்காகவாவது நம்ம அந்த தொழிலை நம்ம தொடர்ந்து நடத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். எல்லாருமே ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னா அது மூலமாக ஏதோ ஒரு வருமானம் வரும், அது நம்ம குடும்பத்துக்கோ அல்லது நமக்கோ ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு உதவும் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழிலை ஆரம்பிக்கிறாங்க, ஒவ்வொரு வேலைக்கு போகிறாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த வேலையிலேனா இன்னொரு வேலைக்கு போகும்போது அங்கேயும் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரதா செய்யும். அப்படி இருக்கும்போது இப்படி ஒவ்வொரு பிரச்சனையாக வருதுன்னு நம்ம ஒவ்வொன்றையும் விட்டுட்டு நம்ம அடுத்த லெவலுக்கு நம்மளால் போக முடியாது. நம்ம இருக்கிறதவே நம்மளால் சரியாக பண்ண முடியல அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து போனாலும் நம்ம அது வந்து எப்படி சொல்கிறது, நம்ம மேலே இருக்கிற குறைகளை நம்ம அப்படியே தாண்டிட்டு போகிற மாதிரி தான் இருக்குமே ஒழிய, நம்ம திருத்திக்கிட்டு போனால் மட்டும்தான் நம்மளால் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். அதனால் இந்த ஒரு தவறை யாருமே செஞ்சிடாதீங்க. எல்லா தொழிலையும் எல்லா பிஸ்னஸ்லேயுமே வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதெல்லாம் நம்ம எப்போ தாண்டி வர்றோமோ அதுதான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் நமக்கு அனுபவம். என்னதான் வந்துட்டு நம்ம படிப்பு இருந்தாலும் நமக்கு வந்து அனுபவம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அனுபவ பாடம் சொல்லித்தராததை எந்த ஏட்டுக்கல்வியும் நமக்கு சொல்லித்தரப்போகிறது கிடையாது. அதனால் அனுபவம் ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையுமே வந்து நமக்கு வரக்கூடிய இந்த மாதிரி நெகட்டிவ் எல்லாமே நம்ம பாசிட்டிவாக மாற்றுறதுல தான் நம்மளுடைய தொழிலுடைய சக்ஸஸ் வந்து இருக்குது. அதில் தான் நம்மளுடைய சக்ஸஸும் வந்து இருக்குது. இதையே வந்து இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே வந்து சிரிப்பாக வரும். இதுக்காகவா நம்ம இப்படியெல்லாம் நினச்சோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இது தொழில் கஷ்டம்னு கிடையாது, நீங்கள் எந்த விதமான கஷ்டங்களை எடுத்துக்கிட்டாலும் அந்த நேரத்துக்கு அது உங்களுக்கு ரொம்ப வருத்தப்படுற மாதிரி இருக்கும், ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். சில சமயம் நீங்கள் அழக்கூட செய்வீங்க. ஆனால் அதே விஷயத்தை நம்ம தாண்டி வந்து நம்ம திரும்பி பார்க்கும்போது இதுக்காகவா நம்ம இப்படி ஃபீல் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கே சிரிப்பு வரும். அதுதான் உண்மை. நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த மாதிரி யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சிரிப்பு தான் வரும். அப்படி இல்லை அப்படின்னா பரவாயில்ல, நம்ம இதையே கடந்து வந்துட்டோம், இதை கடந்து வந்துட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்களுக்குள்ளாகவே வந்து வந்துடும். அதனால் யாரும் அதுக்காக ஃபீல் பண்ணாதீங்க. நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சரியாக இருங்க. உங்களுக்கு உங்களை விமர்சனம் பண்ணுறவங்களுக்கும் சரியாக இருக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் முயற்சி வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அப்போ தான் நீங்கள் அதே தவிர திரும்பி திரும்பி செய்யாமல் அதே குறையை வந்து மற்ற கஸ்டமர்களும் சொல்லாத அளவுக்கு நீங்கள் உங்களை வந்து மேம்படுத்திக்கிட்டே வாங்க. அந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் வாங்குறீங்க, இப்போ ஒருத்தவங்க சுடிதார் கொடுக்குறாங்க, ஒருத்தவங்க ப்ளவுஸ் கொடுக்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க கொடுக்கக்கூடிய அளவு ப்ளவுஸு, அவங்க என்ன மாதிரி ஸ்டிச் பண்ண சொல்கிறாங்கங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்டுக்கோங்க. அந்த மாதிரி உங்களால் தைக்க முடியுமா, அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்களா, அவங்க சொல்கிற மாதிரி அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக தைக்க முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அது உங்களால் கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுன்னா அதை செய்யுங்க. இல்லை இன்னும் நீங்கள் அந்த லெவலுக்கு வரல அப்படின்னா, இல்லைங்க இந்த அளவுக்கு எனக்கு இன்னும் தைக்க வராது, எனக்கு இவ்வளோ தான் தெரியும், என்னால் இது மட்டும்தான் பண்ண முடியுங்கிறத நீங்கள் அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து சொல்லிவிடுங்க. ஏன்னா அவங்களும் வந்து அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களும் வந்து காசு போட்டு ஒரு துணி எடுத்துகிட்டு வந்து நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா அதை அவங்க நிறைய கற்பனைகளோடையும் நிறைய ஆசைகளோடையும் கொடுப்பாங்க. இந்த ட்ரெஸ்ஸை நம்ம இப்படி போடணும் அப்படி போடணுங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் நம்மக்கிட்ட வந்து கொடுப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பு அங்கே குறையுது, அந்த எதிர்பார்ப்பு அங்கே வந்து சரியாகலை அப்படின்னா அவங்களுக்கு கோபம் வர்றது சகஜம்தான். இதே இது நம்மளை வந்து அவங்க இடத்துல வச்சு பாருங்கள். நம்ம ஒருத்தவங்கள்ட்ட கொடுக்குறோம், நம்ம நினச்ச மாதிரி அவங்க தைச்சு கொடுக்கலன்னா நமக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். அதனால் அவங்க மேலே கோவப்படுறதோ வருத்தப்படுறதையோ விட்டுட்டு நம்ம வந்து அந்த தவறை எப்படி சரி பண்ணிக்கணும், அடுத்து நம்ம எப்படி இந்த தவறு வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுல தான் உங்களுடைய முழு கவனமும் இருக்கணுமே ஒழிய, அதுக்காக நீங்கள் வருத்தப்பட்டு
கஷ்டப்பட்டு தொழிலை விட்டு போகணும் அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் நினைக்காதீங்க. இது இந்த தொழில்னு இல்லை, நீங்கள் எந்த தொழிலுக்கு போனாலும் இல்லை வேலைக்கே போனாலும் இந்த மாதிரி பல சுச்சுவேஷன்ஸை நீங்கள் கடந்து வந்து தான் ஆகணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸை வந்து நம்மளால் பார்க்க முடியும். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து நான் உங்களுடைய பேர் சொல்ல நான் விரும்பலை. ஏன்னா இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாருக்குமே வந்திருக்கும், எனக்குமே வந்திருக்கு. இப்போ நான் வந்து ஒரு கடையில் வந்து நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவங்க வந்து நல்ல ஜாப்பில் இருந்தாங்க. அவங்க சின்ன சின்ன விஷயத்த கூட, ஒரு ப்ளவுஸு தைக்கிறாங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸில் ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட ஒன்று பார்த்து பார்த்து சொல்லுவாங்க. அவங்க ப்ளவுஸ் தைக்க கொடுக்குறாங்க அப்படின்னாலே ஒரு அரை மணி நேரம் ஆகும். அவங்க வந்து ஒவ்வொரு நுணுக்கத்தையும் இது இப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கணும் அப்படின்னு. அந்த அளவு ப்ளவுஸ் அவங்களுக்கு சரியாக இருந்தாலும் இந்த இடம் இதே மாதிரி வேணும், இந்த இடம் இதே மாதிரி வேணும், இந்த இடம் அதாவது அளவு ப்ளவுஸை கொடுத்துட்டு இதே மாதிரி வேணும் அப்படின்னு ஒரே தான் சொல்லிடலாம். பட் அவங்க ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் இது இப்படி தான் வேணும், இது இப்படி தான் இருக்கணும், இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லும்போது இதெல்லாம் கூட நம்ம கஸ்டமர்ஸ் வந்து கவனமாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் எனக்கு தெரியும். நான் ஒரு கடையில் வேலை பார்த்துட்ருக்கேன். அவங்க வந்து கொடுக்குறாங்க ஒரு கிளாத் நம்ம வாங்குகிறோம், ஒருத்தவங்கள்ட்ட நம்ம மெட்டீரியல் வாங்குகிறோம் ஸ்டிச் பண்ணனா அவங்க அவ்வளோ நுணுக்கமாக ஒவ்வொரு விஷயத்தையும் சொன்னாங்க. பட் அவங்க பேசும்போது நமக்கு இரிட்டேட்டாக இருக்கும். இதே மாதிரி ரிட்டன் வாங்கும் போதும் அது ஒவ்வொன்றையுமே வந்து செக் பண்ணி தான் அவங்க வாங்கினாங்க. இப்படி அவங்க செக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளே அது தைக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு நம்ம ரொம்ப கவனமாக எப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம கவனமாக செக் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் அவங்கக்கிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். அதனால் இந்த மாதிரி இருக்க கஸ்டமர்ஸ் நமக்கு தேவை. அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவிட்டியை மட்டும் விட்டுட்டு அதை எப்படி அந்த நெகட்டிவிட்டியை நம்ம பாசிட்டிவாக மாற்றலாங்கிறதுல மட்டும் நீங்கள் கவனமாக இருங்க. மற்றபடி எதை பற்றியும் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம தொடர்ந்து வந்து நம்ம வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்க போகிறோம். கண்டிப்பாக நீங்களும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் நீங்கள் கேட்குற எல்லா வீடியோஸும் நான் முடிஞ்ச வரைக்கும் கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இந்த நம்ம கிளாஸ் நம்ம தொடர்ந்து போக போகிறோம். பட் இந்த மாதிரி தொடர்ந்து போகும்போது நீங்கள் ஒன்றுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் டவுன் ஆயிடக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப அவசியம் அப்படின்னு எனக்கு தோணுனதுனால தான் நான் இந்த வீடியோ வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் இது நமக்கு தேவையில்லாத வீடியோ அப்படின்னு நீங்கள் ரிஜெக்ட் பண்ண தேவையில்லை. கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இல்லை வேறு யாருக்காவது இந்த வீடியோ தேவைப்படும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு நடந்த ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் அதையும் நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அப்படி கமெண்டில் சொல்ல விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து சொல்லலாம். இல்லை வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்லேயே நீங்கள் தனியாகவும் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். அதையும் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். பட் இந்த சேனல் வந்து டெய்லரிங் சம்மந்தமாக மட்டும் பேசக்கூடியது தான். இதில் வந்துட்டு நம்ம இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டவுன் ஆகிடக்கூடாது, அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம போட போகிறோம், நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் வந்து பாசிட்டிவாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இது தவிர வேறு எதை பற்றியாவது நான் பேசணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம இன்னொரு சேனல் இருக்கு இல்லையா, எம்எம்ஏ நாகா சேனல், அதில் வந்து நம்ம அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் நீங்கள் அழுத்தினீங்கன்னா தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் அல்லது நான் என்ன அப்டேட் கொடுத்தாலும் நான் என்ன போஸ்ட் போட்டாலும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் என்னோட எல்லா விதமான அப்டேட்ஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.